വാച്ചിങ് സി ആർ എസ് ടി വി. இன்றைய வசனம் கர்த்தாவே சொல்மடியை கேட்கிறேன். அண்ணான் என்று ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால ஒரு நாள் வந்து அவங்க இயேசுப்பாக்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்திலே நான் அவங்களை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு பையனை தந்தாங்க. அதுக்கு அவங்க பேர் சாமுவேல். அவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்காக அவனுக்கு கொஞ்சம் வளர்ந்த உடனே அவனை வந்து அவங்க கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே இருக்க தாத்தாவோட பேர் வந்து ஏலி தாத்தா. அவங்களுக்கு வந்து வயசானனால அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால சாமுவேல் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு நாள் வந்து சாமுவேல் படுக்கையில் படுத்துட்டு இருந்த போது சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு தாத்தா தான் நம்மளை கூப்பிட்டுருவாங்கன்னு நினச்சா அவங்க அங்கே போய் தாத்தா நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லையே நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் போய் படுத்தான். படுத்ததுக்கப்புறம் திரும்பியும் யாரோ சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு அவன் திரும்பியும் நம்மள தாத்தா தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கே போயிருப்பான். போய் இது பண்ணப்போ தாத்தா கேட்பாங்க, நான் ஒன்றும் கூப்பிடலே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த தடவை கூப்பிட்டா சொல்லு கர்த்தாவே நீங்க சொன்ன கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு அவனும் சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே திரும்பியும் போய் படுத்தான். திரும்பியும் யாரோ அவங்கள சாமுவேல் கூப்பிட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக கடவுள் வந்து சொன்னாங்க, அவங்க ஏலியோட பசங்க வந்து ரொம்ப பாவம் பண்ணுறாங்க, அதனால அவங்கள நான் தண்டிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் அதை கேட்டுட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து கேட்டாங்க, நேற்று நைட்டு கர்த்தர் என்ன வசனத்தை சொன்னார்னு, உங்கள் பசங்க வந்து ரொம்ப தப்பு செய்கிறாங்க தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தாத்தா சொன்னாங்க, கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்கு தான்.